ஆன்லைனில் வர்த்தகம் செய்யலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ இதுதான் அந்த மூணு பேக்கெட்டு. நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும் தெரியுமா? www.femibusiness.online அப்படின்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆன உடனே அதில் ரிஜிஸ்டர்னு ஒரு காலம் இருக்கும். அந்த ரிஜிஸ்டருங்கிற காலத்தை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். நீங்கள் யார், உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் கணவர் பேர் என்ன, நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் என்ன, உங்கள் ஆதார் நம்பர் என்ன, உங்கள் பேன் கார்டு என்ன அப்படிங்கிறதெல்லாம் டைப் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களை இந்த ஃபெமி அப்படிங்கிற இந்த தளத்திற்கு, இந்த பொருளை உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கோடு இருக்கும். உதாரணத்துக்கு ஃபெமி 00100, ஃபெமி 110 அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடி கோடு இருக்கும். அதை அந்த இடத்துல போட்டுருங்க. போட்டுட்டு சப்மிட் கொடுத்துடணும். எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஃபீமெயிலாக மேலாக, உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்த உடனே நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸில் என்ன இருக்குன்னா, இதுதான் உங்களோட ரெஃபரல் கோடு, உங்கள் ஐடி நம்பரு, பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் திரும்ப வெளியே வந்துட்டு எகெயின் www.femibusiness.online போயிட்டு, உங்களுக்கு வந்துச்சு இல்லை ஃபோனில் ஒரு எஸ்எம்எஸும் ஒரு பாஸ்வேர்டும், அதை யூசர் ஐடிங்கிற இடத்துல போய் டைப் பண்ணணும். பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நீங்கள் டூல் 1, டூல் 2, டூல் 3ன்னு மூணு காலம் இருக்கும். டூல் 1ங்கிறது 3000 ரூபாய் கிட்டு, டூல் 2ங்கிறது 6000 ரூபா, டூல் 3ங்கிறது 9000. இந்த மூணில் எதை வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அங்கேயும் நீங்கள் இந்த பணம் கட்டியிருப்பீங்கள்ல, நீங்கள் ஏதாவது ஒரு கியூஆர் கோடு அந்த இடத்துல இருக்கும், அந்த கியூஆர் கோடு மூலமாகவும் பணம் கட்டலாம். ஜிபே நம்பர் இருக்கும், அந்த நம்பர் மூலமாகவும் பணம் கட்டலாம். அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். நீங்கள் நிஃப்ட்டு பண்ணலாம். எது பண்ணாலும் ஒரு யூபிஐ நம்பர் வரும். அந்த யூபிஐ நம்பரை நீங்கள் அங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் உங்கள் ஒர்க்கு. நீங்கள் ஒரு கடை ஃபெமிக்காக வேண்டி அட்வான்ஸ் கொடுக்காமல், கடை பார்க்காம, இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இந்த ரெண்டு ஸ்டெப்பு பண்ணினதுனால நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக மாறிட்டீங்க. இங்கே நிறுவனத்திற்கு ஐடி நம்பருக்கு பணம் வந்துருச்சு. இந்த ஐடி நம்பரு இவங்க இந்த பணத்தை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் எங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வந்துடும். இந்த ஸ்டெப்பு நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஜிபே அனுப்பியிருப்பீங்கள்ல, அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் ஐடி நம்பரையும், ஒருவேளை உங்கள் அட்ரஸ்ஸு ஐடியில் ஒரு அட்ரஸ் இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட்டுக்கு ஒரு அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்ப சொல்லலாம். சேம் அட்ரஸ்னால் சேம் அட்ரஸ் அப்படின்னு போட்டிருங்க. ஐடியில் இருக்கிற அட்ரஸ்க்கே பொருள் போயிடும். இல்லை எனக்கு இந்த ஐடி நம்பரு, நான் இந்த யூபிஐயில் பணம் கட்டிட்டேன், எனக்கு பொருள் இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க. நீங்கள் வந்து உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ஐடியில் போட்டிருக்கலாம். நீங்கள் வசிச்சிட்ருக்கிறது வேறு ஊரில் இருக்கலாம், அதுக்காக இந்த ஏற்பாடு. கஸ்டமர் கேர் நம்பர், அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஒர்க்கு முடிஞ்சது. இதுதான் ஐடி பிளேஸ்மெண்ட்டு, ப்ராடக்ட் பர்ச்சேஸ், இது ரெண்டும் நீங்கள் செய்யணும். இதை செய்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த தொழிலை தொடங்குவதற்கு தயாராகிவிட்டீர்கள். அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.